சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் 2ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவிகள் இருவரும் மெட்ரிக் சல்ஃபைடு சாப்பிட்டு மயக்க நிலையில் கிடந்தவர்களை சக மாணவிகள் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை செய்ததில் 2 மாணவிகளும் சில நாட்களுக்கு முன் வெளியில் சென்று விடுதிக்கு தாமதமாக வந்ததாகவும், அதனால் விடுதி வார்டன் மாணவிகளை எச்சரித்து அனுப்பியதோடு மட்டுமல்லாது அவர்களது பெற்றோர்களிடமும் தெரிவித்துள்ளனர். மேலும் இச்சம்பவத்தால் சக மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் பேசாமல் தவிர்த்து வந்ததாகவும், அதனால் இருவரும் மன உளைச்சலில் தற்கொலைக்கு முயன்றதாக தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.